இசைக்கிளர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ட்விட்டர் ஓபன் பண்ணாலே வன்மத்தை கக்கக்கூடிய நபர்கள் மாத்தி மாத்தி வன்மத்தை கக்கிக்கிறாங்க. அதுவும் பிஜேபி வர்சஸ் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப தீவிரமடைஞ்சு ஒரு முத்தி போன நிலையில ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு அந்த பகை உணர்வு. இது எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்துருவோம். நான் வந்து ட்விட்டர் வந்து ஓபன் பண்ணி சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா சல்லிப்பைய சீமான், சில்லற பைய அண்ணாமலை சொல்லி ஒரு ரெண்டு ஹேஷ்டாக். எதுக்காக நான் பிரச்சனை வருது அப்படின்னு போய் பார்த்தோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சேனல் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சேனல் ஒன்று பிஜேபியோடைய ஊடகம், அந்த ஊடகத்தில் திருச்சி சூர்யா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. இப்படி கொடுக்கும்போது சீமானுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் சாட்டி துரைமுருகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியும் சில விஷயங்கள் சொல்கிறாரு. அவங்களுடைய மனைவி கொடுத்து சில விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அந்த விஷயத்தை என்ன பண்ணுது அந்த ஊடகம் வந்து கட் பண்ணாம, இது மாதிரியான விஷயத்தெல்லாம் சமூகத்துக்கு சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயம், சமூகத்தினால இந்த விஷயத்தால சமூகத்துல எந்த ஒரு மாற்றமும் வராது அப்படின்னு தெரிஞ்சுமே பம்படிக்கா இந்த அவங்களுடைய சேனல் வந்து ட்ரெண்ட் ஆகணும், அவங்களுடைய சேனல் வந்து பேசக்கூடிய பொருளா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த சேனல் ஃபைன்ற ஊடகம் என்ன பண்றாங்கன்னா, அந்த யூடியூப் சேனல் என்ன பண்றாங்கன்னா, திருச்சி சூர்யா பேசக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க. அதுவும் அந்த ஆங்கர் வந்து அப்படியா எனக்கு தெரியாது நானும் அந்த ஊர் தானே அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை வச்சு ஒரு நெறியாளருக்கான ஒரு தகுதியே இல்லாம என்ன வேணாலும் கேட்கலாம், ஒருத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம உள்ள பூந்து என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம், என்ன வேணாலும் நம்ம கருத்து சொல்லலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப ஊடகங்கள் இருக்கு. இதை வச்சுதான் பிழைக்கிறானுங்க, இதுதான் உண்மை. உதாரணத்துக்கு நம்ம நிறைய பேர் தெரியும், தம்ப தமிழ பாண்டியன், அப்புறம் இந்த பைல்வான் ரங்கநாதன், இவங்களை மாதிரியான ஆட்கள்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சு மட்டும்தான் இங்கே வந்து பிளப்பு நடத்திட்டு இருக்காங்க. அது மாதிரியான ஒரு விஷயத்த அந்த சேனல் ஃபைன்ற ஒரு சேனல் பண்ணுது. இப்போ அந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசுபடு பொருளா பரவ ஆரம்பிக்குது. இப்படி பரவும் போது உடனே சம்பந்தப்பட்ட நபர் யாரு, சாட்டி துரைமுருகன் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. அவரு போடக்கூடிய விஷயம் ஒன்று ஒரு மாதிரி வைரல் ஆகுது. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி தான் அவதூறா பேசிட்டு இருக்கான், இந்த நபரை வந்து கைது பண்ணணும் காவல்துறையினா அவர் சில விஷயத்த பதிவு பண்றாரு. உடனே அந்த பேசக்கூடிய நபர் யாரு, திருச்சி சூர்யா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, டேய் தொம்பி, அவதூறு பேசினால்தான் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும், உண்மையை பேசுவதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்புறம் சாட்டையுடைய அவங்க மனைவி குறித்து சில விஷயங்கள் பதிவு பண்ணி, அது உண்மை இல்லையா நீ சொல்லிடு, நான் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பதிவு போடுறாரு. இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னா, ரெண்டு கட்சியுடைய கொள்கைகளை தாண்டி, ரெண்டு கட்சியுடைய சித்தாந்தத்தை தாண்டி, ரெண்டு கட்சிகளுடைய அரசியல் நெறிமுறையை தாண்டி வன்மத்தை கக்கக்கூடிய செயலாக தான் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா திருச்சி சூர்யா சும்மா இல்லாம அவரு ஒரு வீடியோ போடுறாரு. என்ன போடுறாரு, சீமான் குடிச்சிட்டு பேசுற மாதிரி, அவர் வந்து போதையில தான் இப்ப மக்களை சந்திக்கிறாரு, அவர் மைக்க பிடிச்சாலே போதையில தான் இருக்காருன்ற மாதிரியான ஒரு கிளிப்பிங்ஸ் ஒன்று கட் பண்ணி போறாரு. அந்த கிளிப்பிங்ஸ் ஆல்ரெடி எலெக்ஷன் டைம்ல வந்து திமுக காரங்க வந்து பரப்பின ஒரு விஷயம்தான். இப்போ இந்த விஷயத்த திருச்சி சூர்யா வந்து பதிவு பண்ணிட்டு, உங்க அண்ணன் குடிச்சிட்டு தான் இப்போ மக்களை சந்திப்பாரான்ற மாதிரி சில கருத்துக்களை பதிவு பண்றாரு. இப்ப திருச்சி சூர்யா போட்ட அந்த வீடியோ எங்க போயிட்டு இருக்கிறாகுதுன்னா, ஒட்டுமொத்த நாம் தமிழர் நிர்வாகிகளையும் தம்பிகளையும் தொண்டர்களையுமே வந்து ட்ரிகர் பண்ணுது. இப்ப இவங்க என்ன பண்றாங்க, உடனே சில்லற பையன் அண்ணாமலைன்னு சொல்லி இவங்க சில வீடியோக்கள் வந்து எடிட் பண்ணி பதிவு பண்றாங்க. உடனே பிஜேபி சம்பந்தப்பட்ட நபர்கள் என்ன பண்றாங்க, நீங்க அண்ணாமலை அடிக்கிறீங்க அப்ப நாங்களும் சீமான் அடிப்போம்ட்டு உடனே சீமான் அடிக்கிறதுக்கு இவங்க சில கிளிப்பிங்ஸ், சில ட்ரோல்ஸ், சில மீம்ஸ் ரெடி பண்ணி இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த சேனல் ஃபைன்ற அந்த சேனல்ல இருந்தா அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, அதுதான் உண்மை. ஏன்னா அவங்க பண்ண ஒரு தவறான ஒரு விஷயம், தன்னோட சேனல் ஒரு பேசுபட பொருளா இருக்கணும், நம்ம வீடியோ வியூஸ் வந்து அதிக ரீச்ல போகணுன்ற ஒரே காரணத்துக்காக இவங்க கொடுத்த ஒரு இவங்க பதிவு பண்ண அந்த வீடியோ தான் இங்க ரெண்டு கட்சிகளுக்கிடையே மிகப்பெரிய மோதலை ஏற்படுத்திருக்கு. அப்ப நியாயப்படி காவல்துறை என்ன பண்ணணும்னா, பிரச்சனையுடைய ஆரம்பம் எங்க இருக்குன்னு பார்த்து அந்த சேனலுடைய நெறியாளரோ, அந்த சேனலுடைய ஓனரோ, இல்லை அந்த சேனல்லோ சேனல் மீதோ நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் காவல்துறை முதல்ல பண்ண வேண்டியது. அடுத்து சாட்டை திருமுறை என்ன பண்றாருன்னா, உடனே திருச்சியில் இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸ்லையும் இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய கமிஷனர் ஆஃபீஸ்லையும் நாங்கள் போய் கேஸ் கொடுக்க போகிறோம், யார் மேலே, பிஜேபி மேலேயும் அண்ணாமலை மீதும் திருச்சி சூர்யா மீதும் நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க போகிறோம், காவல்துறையில் புகார் கொடுக்க போகிறோன்ட்டு அவங்க போயிட்டு ஒரு புகாரை கொடுத்தாங்க. உடனே இங்கேயும் ஒரு சைடு கொந்தளிக்கிறானுங்க, இன்னுமே அந்த ஹேஷ்டாக் குறையலை.
கிட்டத்தட்ட நாம் தமிழர் ஒரு 65,000 நான் பார்க்கும்போது கடைசியாக 68,000 வரைக்கும் போயிருந்தாங்க. 68,000 நபர்கள் வந்து அதை ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த சைடு சல்லிப்பைய சீமான்ற ஹேஷ்டாகும் அவங்க ஒரு மாதிரி ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இதனால என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையில இருக்கக்கூடிய கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது ஒரு சேனல் தன்னுடைய லாபத்துக்காக, தன்னுடைய வளர்ச்சிக்காக, தங்களுடைய பார்வையாளர்களை இன்க்ரீஸ் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காக அவதூறு பரப்பக்கூடிய கேள்விகளை கேட்டு, இப்ப ஃபெலிக்ஸ் என்ன தப்பு பண்ணாரோ, சவுக்கு என்ன தப்பு பண்ணாரோ, அதே தப்பு தான் அந்த சேனல் என்ற சேனலும் பண்ணிருக்கு, இங்கே திருச்சி சூர்யாவும் பண்ணியிருக்காரு. ஒரு அரசியல் ரீதியா தர்க்கம் வைக்கிறீங்க, வாதம் வைக்கிறீங்கன்னா அரசியல் ரீதியா வைக்கலாம். ஏன்னா அண்ணாமலை புனிதரா, அண்ணாமலை உத்தமரான்ற கேள்வி வந்ததுன்னா அது ஆராய்ஞ்சு உள்ள போனோம்னா அது நாராசமா இருக்கும். அதே மாதிரி சீமான் உத்தமரா, சீமான் புனிதரான்னு பார்த்தோம்னா அதை ஆராய்ஞ்சு உள்ள போனாலுமே அது நாராசமா இருக்கும். இங்க ஸ்டாலினோ, உதயநிதியோ, இல்ல எடப்பாடி பழனிசாமியோ, இல்ல கம்யூனிஸ்டோ, இல்ல ராகுல் காந்தியோ, இல்ல மோடியோ, யாவனுமே இங்க இந்த பெண்கள் விஷயத்துல நியாயமானவும் கிடையாது. அதுதான் உண்மை. அப்ப மக்களுக்கான அரசியல் பேச வந்த நீங்க, மக்களுக்கான அரசியல பேசக்கூடிய நீங்க, மக்களுக்காக நீ குரல் கொடுக்குற அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க, அதாவது பிஜேபியும் சரி, அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, நாம் தமிழர் சரி, எல்லாரும் சேர்த்து கேட்கிறேன், ஒரு மக்களுக்கு தேவையான அரசியலை முன்னெடுத்து பேசியிருந்தீங்கன்னா ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இப்ப மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, அதை குறித்து அதை எதிர்த்து நாங்க போராடுறோம், அதை எதிர்த்து நாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றோம், கோபேக் மோடினாவது நாங்க ரன் பண்றோம், எங்களால் நேர்ல போய் இறங்கி போராடுறதுக்கு எங்களுக்கு திராணி கிடையாது, மோடி வந்தா நாங்க வாய முடிப்போம், மோடி போயிட்டா நாங்க வாயை திறப்போம்னு சொல்லக்கூடிய நபர்கள் கோபேக் மோடி சொல்லி ட்விட்டர்ல ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணியோ, இல்ல வேற ஏதாவது ஒரு முன்னெடுப்பை எடுத்தோ, மோடிக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்க செயலை செஞ்சிருந்தீங்கன்னா இங்க மக்களுக்கு தேவையான விஷயமா இருந்திருக்கும். ஒட்டுமொத்த இந்திய நாட்டுக்குமே அது மிகப்பெரிய செய்தியா போயிருக்கும். மோடி மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையின்மை குறைஞ்சிருக்கும், மோடி மேல இருக்கக்கூடிய அதிருப்தி அதிகமா இருக்கும், மோடி வேணான்ற முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனா மக்களுக்கு தேவையான எந்த விஷயத்தையும் தெரியாம ரெண்டு பேருடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரெண்டு கட்சியுடைய பகையா மாறி அந்த அந்த கட்சி தொண்டர்களுக்குள்ளேயே சில பிரச்சனை. இப்ப சீமான், சாட்டை துரைமுருகன், திருச்சி சூர்யா இவங்களுக்குள்ளதான் ஒரு ஃபேமிலி பிரச்சனை போகுது, மாத்தி மாதிரி தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி திட்டிக்கிறாங்கன்னா அந்த தொண்டர்களுமே என்ன பண்றாங்க? இப்ப பிஜேபி சம்மந்தப்பட்ட ஒரு தொண்டை எவனாவது இந்த மாதிரி சல்லிப்பைய சீமான் ஒரு ஹேஷ்டாக் போட்டு இதே சீமான் ட்ரோல் பண்றான்னா கீழே கமெண்ட்ஸ்ல போயிட்டு நாம் தமிழர் சம்மந்தப்பட்ட தம்பிமார்களோ நிர்வாகிகளோ தொண்டர்களோ போயிட்டு அவங்க குடும்பத்தை இழிவுபடுத்தி பேசுறானுங்க. திருப்பி நாம் தமிழர் இருக்கக்கூடிய யாராவது சில்லறப்பைய அண்ணாமலைன்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி ஏதாவது பேசி ஏதாவது ஒன்று வீடியோ ட்ரோல் பண்றாங்க, மீன் போறாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் போய் படிச்சு பார்த்தோம்னா அங்க பிஜேபிக்காரன் என்ன பண்றான், நாம் தமிழர் நிர்வாகியோட குடும்பத்தை பத்தி வண்ட வண்டையா பேசுறான். ரெண்டு தனிப்பட்ட நபர்களுடைய பிரச்சனை இந்த இடத்துல ரெண்டு கட்சியோடைய பிரச்சனையா உருவெடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த கட்சி சம்பந்தப்பட்ட நிர்வாகிகள் தொண்டர்களுடைய குடும்பத்தை சேர்த்து போட்டு இருக்கிறீங்க. நீ பிஜேபியில இருக்க, நீ நாம் தமிழ்ல இருக்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அசிங்கம் போட்டு நாசமா போங்க, அது பிரச்சனை இல்லை. உன் குடும்பத்தை பத்தி இவன் பேசுறது, இவன் குடும்பத்தை பத்தி நீ பேசுறதும் உங்களை பெத்தவங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். இப்ப நானே வீடியோ போறேன்னா என் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் வந்து ஒரு நாகரிகமா, ஒரு ஆக்கப்பூர்வமா, இல்ல ஒரு அறிவுபூர்வமா ஏதாவது ஒண்ணு கருத்து தெரிவிச்சா நான் அதுக்கு நியாயமா நானுமே மரியாதை கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் நானும் மரியாதை கொடுப்பேன். ஆனா இங்க என்ன நடக்குது, இங்க அவதூறுன்ற ஒரு விஷயத்த எடுத்து நீ அதை பண்றியா, நீ இதை பண்றியா, உனக்கு இப்படி இது அப்படி அப்படின்னு பேசும்போது நம்மளும் அப்படி இப்படின்னு பேசுறோம். ஏன்னா அவனுக்கு அப்படி சொன்னாதான், ஒருத்த நம்மளை அடிக்கிறானா அவனுக்கு அடிச்சு சொன்னாதான் அவனுக்கு புரியும், திரும்ப அவன் நம்ம மேல கை வைக்க மாட்டான். இது வன்முறை கிடையாது, இது தற்காப்பு, இது பாதுகாப்பு. வன்முறைக்கும் தற்காப்புக்கும் இங்க வித்தியாசம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒருத்த இவன் நீ அவன் குடும்பத்தை தப்பா பேசுற, இவன் அவன் குடும்பத்தை தப்பா பேசுறான். ஆனா நியாயமா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, திருச்சி சூர்யாவுக்கும் சாட்டு திருமுருக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட பிரச்சனை, அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேர் ஓனருக்காக சண்டை போட்டுக்கிறாங்க அவ்வளவுதானே தவிர, இதுல அந்த சேனல் ஃபைன்ற நம்ம ஒரு சேனல் நம்ம கண்டுக்கல. அவன் பண்ண விஷயம்தான், அவன் பண்ண ஊதி விட்ட பலூன் தான் இன்னைக்கு இவ்வளவு பெருசா வெடிச்சு வந்து இவ்வளவு பெரிய விளைவு ஏற்படுத்திருக்கு. அப்ப அவனையா ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்டீங்க? ஆக இந்த இடத்துல தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத கண்டென்ட், தேவையில்லாத செயல்கள், தேவையில்லாத வார்த்தைகள் சொல்லி நாம் தமிழரும் சரி, இல்ல பாஜகவும் சரி, அவதூறு அப்படின்ற ஒரு விஷயத்தான் கையில எடுத்து அரசியல் பண்றீங்களே தவிர ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்து பண்ணல. நான் என்ன கேக்குறேன், தெரிச்சு இப்ப சாட்டையை வந்து உட்கார வைக்கிறீங்க, சாட்டையை வந்து நீங்க எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவாரு, சரியா? சீமான குறைக்கிறீங்க, சீமான கிட்ட எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவாரு, ரெண்டு பேரும் நல்ல பேச்சாளர்கள், உண்மைதான்.
இல்ல அது மறுக்கத்தக்க விஷயமே கிடையாது. ஆனா அதே நேரம் அண்ணாமலையை உட்கார வச்சு எந்த டாபிக் கொடுத்தாலும் பேசுவாரா? பேச மாட்டாரு. அவருக்கு நோட்ஸ் வேணும், மதன் ரவிச்சந்திரன் மாதிரியோ இல்ல வேற யாராவது புதிய சங்கிகளோ அவங்களுக்கு வந்து நோட்ஸ் எழுதி கொடுக்கணும். அப்ப அப்பதான் அவர் வந்து பேசுவாரு. சரி, திருச்சி சூர்யா அவர் என்ன மிகப்பெரிய பேச்சாளரா, இல்ல அவருக்கு மிகப்பெரிய அரசியல்வாதியா, இல்ல மிகப்பெரிய அவரு மக்களுடைய வாழ்வாதாரத்துல மாற்றத்தை ஏற்படுத்த நபரா? எதுவுமே கிடையாது. அவர் எப்ப வாய திறந்து பேசினாலும் நல்ல வண்ட வண்டையா பேசக்கூடிய ஒரு நபர், பெண்களை தரைக்குறைவா பேசக்கூடிய ஒரு நபர். தரைக்குறைவான ஆட்கள் கிட்ட நீங்க போய் மல்லு கட்டும் போதுதான் உங்களுடைய தராதாரமும் தரம் தாழ்ந்து போகுதுங்கிறதான் நான் சொல்ல வரேன். இது தேவையில்லாத பிரச்சனை, இது இழுதோட இழுத்து மூட பாருங்க. இது ரெண்டு கட்சி தலைவர்கள் வந்து வேடிக்கை பாக்குறீங்க. எப்படி விஜய் ஃபேன்ஸும் அஜித் ஃபேன்ஸும் சண்டை போட்டா அவங்க ரசிகர்கள் வந்து சண்டை போடணும்னு சொல்லி வேடிக்கை பார்ப்பாங்களோ விஜய் அஜித்தும், அதே மாதிரிதான் இங்க சீமானும் சரி அண்ணாமலையும் சரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நீ பேசு, நீ பேசு, நீ இதை பேசு, நீ இப்படி பேசுன்னு சொல்லி ரெண்டு பேரும் உங்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களை ஏமாத்துறீங்க, உங்க நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய குடும்பத்தை அசிங்கப்படுத்துறீங்க, உங்களை நம்பி இருக்கக்கூடிய தொண்டர்களையும் தம்பிமார்களையும் அவங்கள பாலுங்குழியில தள்ளிக்கிட்டு இருக்கீங்க, தவறான அரசியலை அவங்களுக்கு கத்துக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய விளைவு ஏற்படும். ஏன்னா திராவிடம் இப்படிதான் தப்பு தப்பா பேசுது, மேடை ஏறினாலே அப்படி இப்படி தப்பு தப்பா பேசுது. அதே விஷயத்த, அதே பேச்ச, அதே செயல்பாட்டை தான் இங்க பிஜேபி கையில் எடுக்கிறீங்க, இங்க நாம் தமிழர் கையில் எடுக்கிறீங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் கிடையாது.